ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாவு வச்சுருக்கோம். என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, இது மில்லட்ஸ் தோசை மாவு. தானியங்கள் எல்லாம் போட்டு அரைத்தது. கம்பு, சிகப்பரிசி, காப்பரிசின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்சது. வெள்ளை சோளமும் இதில் கலந்து அரைச்சிருக்காங்க. இப்போ இந்த மாவை நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இங்கே தோசை பேனு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். நல்லா சூடி ஏறட்டும், மாவை தோசையாக ஊற்றுவோம். இப்போ நல்லா தோசைக்கல் பேனு ரெடி ஆயிடுச்சு சூடு. இப்போ மாவை ஊற்றிக்குவோம். அப்பா, செமையாக தோசை திரிக்குது பாருங்கள், சூடு நல்லா ஏறினதுனால. இப்போ மாவு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்க போகிறோம். டம காட்டு. இப்போ தோசையை திருப்பி போடுறோம். அப்படி எடுத்து அப்படி போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ தோசை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறோம். பாப்பா எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ தோசை வெந்துருச்சு, எடுத்து தட்டில் வச்சுக்க போகிறோம். மெதுவாவை. இப்போ அடுத்த தோசை ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கிறோம். இது வேகட்டும், சுட்டுறோம். அங்கிட்டு போய் உட்காரலண்ணா. கொடு நீ எல்லாத்துக்கும். நானே அதுக்கு அறியே போயிடும் போல. நீ எடுக்கங்காட்டிய மெதுவாடு இரு. எல்லாம் நான் செய்யறது அப்படியே காப்பி அடிச்சு சித்திய செய்திய. இப்படி தான் செய்வேன், கட்டுப்பா வரும். சூடு வைக்கவான் ஒரு அப்படி திருப்பி போடையில என்ன தெரிச்சிருச்சு தோசை கரண்டியில இருந்து. அது அமுக்குதான், சொதப்பல் மெழுக திங்க வேண்டியதே. அப்புறம் நம்ம தண்ணி இறங்கி இருக்கலாம். அதுவா அதெல்லாம் கேட்டா ஒண்ணும் இல்ல, இயற்கையான சத்தம் தானே. அப்போதான் வேகும் மேலாக. ஆமாம், நாலு தோசை ஆனோன்னு எடுத்துடலாம். மெதுவாடு. என்ன பாம்பு ஊட்டியா? பாம் சவுண்டு கேட்குது. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ மூணாவது தோசையும் வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இப்போ தோசையும் சர்க்கரையும் ரெடியாக இருக்கு. பாப்பாவுக்கு சாப்பிட்டு பார்க்க சொல்லுவோமா? இப்போ தோசையை எடுத்து இப்படி சர்க்கரையில் நல்லா தொட்டு பாப்பா சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. சமையலுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.